மருந்தகத்தில் போதைக்காக வலி நிவாரணை மாத்திரைகளை திருட சென்ற திருடர்கள் உள்ளேயே சிக்கி கைதான சுவாரஸ்யமான சம்பவம் சென்னை பல்லாவரம் அருகே அரங்கேறியுள்ளது. சென்னை பல்லாவரம் பாரதி நகரில் சென்னை மெடிக்கல்ஸ் என்ற பெயரில் மருந்தகம் வைத்து நடத்தி வருபவர் 28 வயதான தமீம் அன்சாரி. கடந்த 22ஆம் தேதி இவரது கடையில் நள்ளிரவில் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் கடையினுள் புகுந்து போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை திருட முயன்றுள்ளனர். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக கடையின் ஷட்டர் தானாக மூடிக்கொண்டது. எவ்வளவு முயற்சித்தும் ஷட்டரை திருடர்களால் திறக்க முடியாமல் போனது. இந்த நிலையில் மருந்து கடையின் வீட்டு உரிமையாளர் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தார். கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அருகில் வசிப்பவர்களின் உதவியோடு கடைக்கு வெளியே பூட்டு போட்டுவிட்டு மருந்தக உரிமையாளருக்கும் பல்லாவரம் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். போலீசார் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்து கடைக்குள் இருந்த திருடர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் பிடிபட்டவர்கள் திரிசூலத்தை சேர்ந்த 20 வயதான வெங்கடேஷ் ராஜா மற்றும் 19 வயதான கார்த்திக் என்பது தெரிய வந்தது. போதை பழக்கத்திற்கு அடிமையான இருவரும் போதைக்காக மருத்துவரின் பரிந்துரை ரசீது இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கியதாகவும் தற்போது பணம் இல்லாததால் மாத்திரைகளையும் பணத்தையும் திருட வந்தபோது ஷட்டர் மூடிக்கொண்டதால் சிக்கிக்கொண்டதாக வாக்குமூலம் அளித்தனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பும் இதே கடையில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. அப்போதே போலீசார் கடையில் சிசிடிவி கேமரா பொருத்த சொல்லியும் சட்டவிரோதமாக மாத்திரைகளை விற்பதால் சிக்கிக்கொள்வோம் என்பதற்காக கடையின் உரிமையாளர் சிசிடிவி கேமரா பொருத்தவில்லை என்கின்றனர் போலீசார். இதுகுறித்து கடையின் உரிமையாளரிடம் தொடர்பு கொண்ட போது அவர் மறுப்பு தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் திருட்டு வழக்கு பதிவு செய்து மாத்திரை திருடர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.